நெல்லை மாவட்டம் உவரி சுயம்பலிங்க சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் 9ஆம் நாள் திருவிழாவாக தேரோட்டம் நடைபெறும். இந்த தேர் திருவிழாவில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொள்வர். இந்நிலையில் தற்போது கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு ஊரடங்கு மற்றும் கோவில்கள் திறப்பதற்கு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் தடை செய்ததைத் தொடர்ந்து தேரோட்டத்தை நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என கோரி நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி, திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயனா நாகேந்திரன் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக 200க்கும் மேற்பட்டோர் கோவில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் காலையில் வெள்ளி மாவட்ட பக்தர்கள் காத்திருந்தனர். போலீசார் அவர்களுக்கு கோவில் வளாகத்திற்குள் செல்ல அனுமதி அளிக்கவில்லை. மேலும் 2 தவணை தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்தனர். தேர் வடம் பிடிக்க 300 டோக்கன் மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டது. டோக்கன் உள்ளவர்கள் மட்டுமே வடம் பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உவரி சுயம்பலிங்க சுவாமி கோவில் பரம்பரை தர்மகர்த்தா ராதாகிருஷ்ணன், வள்ளியூர் ASP சமேசிங் மீனா மற்றும் பொதுமக்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். இந்நிகழ்ச்சியில் குறைந்த பக்தர்களை கலந்து கொண்டனர். சுமார் 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.